அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்டிஎஸ் கிச்சன். இன்று நான் செய்ய போகும் ரெசிபி ராஜஸ்தான் தால் தோக்லி. அதற்கு தேவையான பொருட்களை இப்பொழுது பார்க்கலாம். 1 கப் கிரீன் கிராம், 1 கப் கோதுமை மாவு, ஃபைன் சாப்ட் ஆனியன். தாளிப்புக்கு தேவையான பொருட்கள்: சோம்பு 1 ஸ்பூன், அரை ஸ்பூன் ஜீரா, காஞ்ச மிளகாய், சில்லி பவுடர் 1 ஸ்பூன், கரம் மசாலா, கொத்தமல்லி, கருவேப்பிலை. இப்பொழுது முதலில் கிரீன் கிராம் குக்கரில் போட்டு வேக வைத்து எடுத்துக்கொள்ளவும். பிறகுதான் தாளிப்பு தேவைப்படும். இது சப்பாத்தி மாவை என்ன செய்யவென்று பார்க்கலாம். இப்பொழுது ஸ்டார்ட் செய்யலாங்க. நான் வேக வைக்க போகும் இந்த கிரீன் கிராம் கூட 1 அரை ஸ்பூன் டர்மரிக் பவுடர் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் சால்ட்டும் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டும் மட்டும் போட்டு 5 விசில் வைக்கலாம். எனக்கு 5 விசில் தேவைப்படும். உங்கள் குக்கர் அதுக்கான அளவு, அதுக்கான விசில் நீங்கள் பார்த்துக்கோங்க. கிரீன் கிராம் பாயில் ஆகிற வரைக்கும் நம்ம சப்பாத்தி மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 1 கப் சப்பாத்தி மாவு போட்டுக்கலாம். அதில் 1 1/2 டீஸ்பூன் சால்ட் போட்டுக்கோங்க. மாவில் சால்ட் இருக்கணும். அடுத்தது என்ன பண்ணலாம், தண்ணி கலந்து சப்பாத்தி மாவு பதத்தில் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கோதுமை மாவில் தேவையான நெய் சேர்த்துக்கலாம், இல்லை பால் சேர்த்துக்கலாம். சில பேர் சாதாரண தண்ணி ஊற்றியே ரெடி பண்ணி எடுத்துப்பாங்க. உங்கள் வீட்டில் என்ன பழக்கமோ அதுபடி நீங்கள் செய்து சப்பாத்தி மாவு ரெடி செய்து எடுத்துக்கொள்ளலாம். நான் 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்க்குறேங்க. ஏன்னா நம்ம இப்போ தாளிப்புக்கும் நெய் சேர்ப்போம், அதனால் இதில் குறைந்த அளவே நெய் சேர்த்துக்கலாம். 1 கிரீன் கிராம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்க. கடாய் ஹீட் ஆனோன்னு 2 டேபிள்ஸ்பூன் 3 டேபிள்ஸ்பூன் கீ, உங்களுக்கு எந்த அளவு தேவையோ கீ சேர்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு பிடிக்காது, இல்லை ஆயில் சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம். பட் இதுக்கு கண்டிப்பாக கீ தேவைங்க. கீ சேர்த்தே ஆகணும், அப்போ தான் அந்த டேஸ்ட், அந்த ஸ்மெல் எல்லாமே வரும். தாளிப்பு பார்க்கலாம். அடுத்தது என்ன போடலான்னு பார்க்கலாம். கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இந்த டிஷ் ராஜஸ்தானி குஜராத்தில் ரொம்ப ஃபேமஸுங்க. அவங்க கீ இல்லாமல், க்ரீன் சில்லி இல்லாமல் காரத்துக்கு சேர்க்கவே மாட்டாங்க. இந்த டிஷ்ஷில் கண்டிப்பாக க்ரீன் சில்லிலாம் அதிகமாக சேர்த்துப்பாங்க. கீயும் க்ரீன் சில்லிஸ் மசாலா தாங்க ஹைலைட்டே. ஆயில் ஹீட் ஆனோன்னு சோம்பு சீரகம் போட்டுக்கலாங்க. சீரகம் சோம்பு பொரிஞ்சோன்னு ஆனியன் போட்டுக்கலாம். காரத்துக்கு 1 காஞ்ச மிளகாய், காரத்துக்கு 1 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். க்ரீன் சில்லி ரொம்ப ஃபைன் சாப்டும் போடுவாங்க. சின்ன பிள்ளைங்க இருக்க வீட்டில் அவ்வளோ ஃபைன் சாப்ட க்ரீன் சில்லி வேண்டாம், காரம் அதிகமாக இருக்கும். இன்னும் மசாலா போட போகிறோம். ஃபைன் சாப்ட் தக்காளி 1 கப் சேர்த்துக்கலாங்க. இப்போ அடுத்தது க்ரீன் சில்லி வந்து ஆஃபாக கட் பண்ணி போட போகிறேன். ஏன்னா சீட்ஸ் நிறைய வெளியில் வர வேண்டாம், அதனால் ஆஃபாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஆஃபாக கட் பண்ணி க்ரீன் சில்லி போட்டுக்கலாங்க. ரொம்ப சீட்ஸ் வெளியில் வந்தால் காரமாக இருக்கும். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். நான் ஆல்ரெடி க்ரீன் டாலில் வர சேர்த்துருக்கேன், அதனால் இங்கே நான் கொஞ்சம் தான் போடுறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் சால்ட்டுங்க. ஏன்னா க்ரீன் டாலில் சால்ட்டும் போட்டிருக்கேன், அதனால் நான் நிறைய போடலை. அதுலேயும் இருக்கிறதுனால கரெக்டாக இருக்கும் இந்த சால்ட்டு. கொஞ்சம் வதங்கினோன்னே இப்போ நம்ம க்ரீன் டால் வேக வைத்த க்ரீன் டாலில் ஆட் பண்ண போகிறோம். தாளிப்பு ரெடி ஆகிற சமயத்தில் நம்ம சப்பாத்தியும் ரெடி பண்ணிக்கலாங்க. பராத்தா டைப்பில் கையில் தட்டியே சப்பாத்தி எடுத்துக்கலாங்க. இது பெருசாக வரணுன்றதுனால நான் பிளேட்டில் வச்சு பண்ணிகிட்ருக்கேன். சப்பாத்தி மாவு இவ்வாறு தேய்த்து எடுத்துக்கொண்டு இவ்வாறு ஸ்லைஸ் போடவும். இவ்வாறு இவ்வாறு கட் செய்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக எடுத்துக்கொள்ளவும். இந்த
इन सेमी बॉइल्ड ग्रीन जामा पड़ला इत ग्रीन ग्राम स्मेल एल्लामे भयंगरमा इरुक्कुम स्मेल नीगल सेंजी ट्राई पन्नी पारुंगा कंडिप्पा उंगलुक्कु रोम्ब पिडिक्कुम इप्पोळुदु नम्ब चप्पाती मावै कोदिक्कुम तण्णीरिल पोट्टु एडुक्कलाम इंद मावै इंद डिज़ैन्ल वेणालुम पोडलांग सिल पेर डायमंड शेप्स्ल पोडुवांग ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஷேப்ஸில் போடுவாங்க ஸ்கொயர் ஷேப்பில் போடலாம் டைமண்ட் ஷேப்ஸில் போடலாம் ஃபஸ்ட்டு போடுற போது உள்ளே போகுங்க மாவு வெந்த பிறகு மேலே வந்துடும் உங்களுக்கு மாவு என்ன ஷேப்ஸில் வேணுமோ போட்டுக்கலாம் மெக்ரோனி டைப்பு நீங்கள் பாஸ்தா டைப்லேயும் ஃபுல் பண்ணி போடலாம் இப்பொழுது மேலே வந்து விட்டது இதை எடுத்து க்ரீன் கிராம் கிரேவியில் போட்டு எடுத்துக்கொள்ளலாம் இதில் சிறிதளவு ட்ரை மேங்கோ பவுடர் இல்லை இலை ப்ளஸ் ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு முடிச்சுக்கலாங்க ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் முடிச்சுக்கலாம் ஃபைனலாக இந்த கொத்தமல்லி சில பேருக்கு கருவேப்பிலை பிடிக்கும் ஆனால் இதுக்கு கொத்தமல்லி தான் அதிகம் தேவை இப்பொழுது வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் செய்துக்கலாம் பார்க்கலாங்க எப்படி வருது வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க எங்கள் வீட்டு ராஜஸ்தான் தால் தோக்லி இப்போ ரெடிங்க இது அதிக அளவு ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமாக தான் செஞ்சு கொடுப்பாங்க சில டைம் இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துப்பாங்க இல்லை ஈவினிங் சிம்பிள் டின்னராக முடிக்கணும்னு பார்த்தாலும் இதை நம்ம சாப்பிடலாம் உங்கள் வீட்டில் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த சுவையான வேறொரு ரெசிபியில் நாம் அனைவரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ தேங்க்யூ